வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் மூணே மூணு பொருள் இருந்தாலே போதுங்க, இந்த ரெசிபி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு பனானா வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பனானா பிடிக்குமோ அது வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே கையால் இது போல் மசிச்சு விடுங்க. மிக்சியிலலாம் அரைக்கக்கூடாது, நம்ம கை வச்சு இதே போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சளிச்சு எடுத்த கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணும்பொழுது நல்லாவே ஒரு வாசனையாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுவோம். இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரப்பதம் இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதே போல் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பனானாவில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே பாதி அளவுக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கால் கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு இந்த மாவில் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம எண்ணெயில் எடுத்து போடுற பொழுது இதே போல் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இந்த மாவு ஊறட்டும். நம்ம பனானாலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா இன்னுமே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டு இது போல் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு விடுவோங்க. அடுப்பு வந்துட்டு மிதமான தீயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி விரட்டி கொடுத்துக்கலாம். அதை ஈவனாக வெந்து கிடைக்கும் நமக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் இந்த போண்டா வந்துட்டு செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு மட்டுமே போதும். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இந்த அளவு கலரெல்லாம் நல்லா மாறி வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இதே போல் அடுத்தடுத்த மாவுகளையுமே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.